الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين آمنوا معه أشداء على الكفار رحماء بينهم إلى آخر الآية صدق الله مولانا العظيم மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மௌலானா மௌலவி நிஜாமுத்தீன் ஹஜரத் அவர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே இன்றைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த புரசை வாக்க மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் ஹையத்து ஷரியத்தும் சேர்ந்து தங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. ஷரியத் என்பதும் சுன்னத் என்பதும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய முறை தானே தவிர வெறும் சட்ட திட்டங்கள் அல்ல. மனிதன் எப்படி வாழ வேண்டும், லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கணும், உலகத்தில் எத்தனையோ லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை லட்சணம். சமீபத்தில் டெல்லியில புஸ்தக கண்காட்சியில தள்ளுபடி விலையில 110,000 ரூபாய்க்கு நான் நினைக்கிறேன் நயமா 100 சொச்ச வால்யூம் கொண்ட லைஃப் ஸ்டைல் புக்கு விற்பனையாச்சு. அந்த 110,000 ரூபாய்க்கு விற்பனையான புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மை அல்ல, உண்மைக்கு ஒத்ததல்ல, வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. இவை எல்லாவற்றையும் அடக்கி திபியான குல்லிஷை எல்லா வஸ்துக்களையும் ஒன்றாக சேர்த்தல்லாகத்தால சுருக்கமாக இந்த குரானை தந்திருக்கிறார். அந்த குரானுக்கு வழிகாட்டியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார். அவர்கள் எதை செய்து காண்பித்து சென்றார்களோ அவர்கள் சொல்லாத நல்லது எதுவும் இல்லை, தடுக்காத தீயது எதுவும் இல்லை. அடிப்படைகள் அத்தனையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாழ்க்கையிலே செய்து காட்டி இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே வந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னாலே வந்த தாபியின்கள், அதற்கு பின்னாலே வந்த தபை தாபியின்கள், ஃபுகஹாக்கள், முஹத்தீஸீன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள் வரிசை கிரமமாக மாஷா அல்லாஹ் இந்த ஷரியத்தை, ஷரியத்தினுடைய வழியை, சுன்னத்தை, நம்ம சுன்னத்து சுன்னத்துன்னு சொல்ற பாருங்க, நம்ம சுன்னத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த 5-6 வயசுல சுன்னத்தை செஞ்சு விட்டாங்க பாருங்க, அதோட நிக்குது. நாம எல்லாம் சுன்னத்து செஞ்சாச்சுங்களா, எல்லாம் செஞ்சாச்சுங்க, நாங்க சுன்னத் ஜமாத்துங்க, நாங்க எல்லாரும் சுன்னத் ஜமாத்து. சகோதரர்களே, மிகப்பெரிய தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். சுன்னத் என்பது ஏதோ ஒரு நம் மீது திணிக்கப்படக்கூடிய காரியம் அல்ல, நம் மீது நிர்பந்தமாக நீ இப்படித்தான் இருக்கணும், கஷ்டப்படணும் என்பதற்காக இல்ல. ஒரு மனிதன் சுகப்படுறதுக்கு என்ன வழி, இந்த உலகத்துல சுகமா இருக்கணுமானா என்ன வழி, சுகமா இருக்கணுமானா என்ன வழி? நான் காலையில் இங்க சொன்னேன், இப்ப யாவும் வந்துருச்சு, திரும்பவும் சொல்றேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யணும் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி சொன்னேன். ஒருத்தனுக்கு வில் அம்பெறிஞ்சு பழகணும்னு ரொம்ப ஆசை, அம்பெல்லாம் எரிஞ்சு பழகிட்டான், ஆனா எரியிற அம்பெல்லாம் வச்ச குறியில போய் விழுகிறது இல்ல. எரியிற அம்பெல்லாம் எங்க போய் விழுகிறது இல்ல, எங்க விழுகிறது இல்ல, வச்ச குறியில போய் விழுகிறது இல்ல. எவ்வளவு பழகி இருக்கிறான், எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறான், ஆனா கூட அம்பு விற்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, சாதாரணமா எரிஞ்சா போகும், அந்த போட்டின்னு வரும்போது சரியா எரிய தெரியறது ஒண்ணு, இப்ப சரியா எரியணுமேங்கிற அந்த டென்ஷன் அங்கதான் ஆளுக விழுகிறது. இந்த பயானில கூட இங்க வந்து உட்கார்ந்த பிறகு டென்ஷன் இல்லாம பேசி பழகணும், சத்தமா பேசணும், ஏன்னா அப்பதான் நீங்க என்ன பார்ப்பீங்க, எல்லாட்ட மணிய பார்ப்பீங்க. அது வேறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார், கன்னஹு முன்திருல் ஜெய்ஷ், படைத்தலைவர் போல் பேசுவார்கள். அது இருக்கு, ஆனா அதே நேரத்தில் டென்ஷன் இருக்க கூடாது. டென்ஷன் காரணத்தினால எனத்தையாவது முன்ன பின்ன சொல்லி, சொல்ல வேண்டியது சொல்லாம விட்டு, சொல்ல வேண்டாத சொல்லிட்டு, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆஹா இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, நான் சொல்லலையே, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்க உட்கார வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் யோசிக்கலாம். சில பேருக்கு சொல்லிக்கிட்டு அவனுக்கு அம்பெரிஞ்சா என்ன செய்யறது இல்லை, சரியான குறியில போய் படுறது இல்லை. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதுதான் டென்ஷன் காரணம். பழகெல்லாம் இருக்கலாம், சும்மா எரியும் போதெல்லாம் சரியா போகும், சரியா குறி வச்சு இன்னைக்கு 4 பேருக்கு முன்னால எரிஞ்சிடணும்னு எரிஞ்சா போறது இல்லை. இப்படியே செய்துக்கிட்டா இருந்தா ஒரு நாள் கேள்விப்பட்டான், இந்த ஊர்ல ஒரு ஆள் ரொம்ப திறமையான ஆள் இருக்கார், அவரு நல்லா படிச்சு கொடுக்கிறார், அவர் கரெக்டா அம்பெறிவார். சரி அந்த ஊருக்கு போனான், போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்டான், அவர்கிட்ட போகும்போதே பார்த்துட்டு போனா அவர் பல இடங்கள்ல அம்பெறிஞ்சு வச்சிருக்கிறார்,
கரெக்டா அம்பெரியர் அவங்க என்ன செய்வாங்க சொன்னா, ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துல கரெக்டா அம்பெரியர் செவத்திலேயோ மரத்திலேயோ அதுல இதுல ஒரு வட்டம் போட்டு அந்த அம்பு உள்ள போய் பதிகிற மாதிரி இருக்கணும், மரம் போல உள்ள வசுவா இருக்கும். அப்படி அவர் எரிஞ்சு நிறைய அம்பு எரிஞ்சு வச்சிருக்கா, எல்லாம் கரெக்டா வட்டத்துல எரிஞ்சு, ஒண்ணு கூட வட்டத்துக்கு வெளியே இல்லை, இந்த பக்கம் இல்லை. இவ எரிகிற அம்பு எல்லாம் வட்டத்துக்கு வெளியே தான் இருக்குது, அவளுக்கு மட்டும் வட்டத்துக்கு உள்ளே இருக்கு, எல்லாம் கரெக்டா போய் அம்பு விழுந்து. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், அவன் போனோன்னு கேட்டாரு, ஐயா பார்த்தேன் உங்க அம்பு பூரா கரெக்டா எல்லாம் வட்டத்துல விழுந்திருக்குது, எப்படி இவ்வளவு சரியா எறிகிறீங்க? அவர் முதல்ல சொன்னாரு அதெல்லாம் பழக்கம் தான் சொன்னாரு. நானும் பழகி இருக்கிற இவ்வளவு எல்லாம் பழகினேன், இந்த வாத்தியாட்ட பழகினேன், அந்த வாத்தியாட்ட பழகினேன். இல்ல இல்ல, நீ எப்படி கரெக்டா எறிகிறீங்க, அதோட ஹிக்மத் என்னன்னு சொல்லி கொடுங்க. இவர் ரொம்ப கேட்ட பிறகு முடியாத நிலைமையில சொன்னாரு, அடே வா இங்க வா, நான் சொல்லித்தரவா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு அம்பு எரிஞ்சு காமிச்சார். நான் என்ன செய்யறேன்னா, முதல்ல அம்பு எரிஞ்சிருவேன், அப்புறம் போய் வட்டம் போட்டுருவேன். இது ஒரு சிரிப்பாக இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், இனியும் வெற்றி பெற போகிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் வெற்றி பெற போகிறார்கள். இது இல்லை என்று சொன்னால் இந்த தத்துவத்தை விளங்க, இது வெறும் அதாவது தப்பா செஞ்சுட்டு சரியாக்குறது இல்லை, இது இது ஒரு தத்துவம். இது வாழ்க்கையில என்ன வருதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கிறது. இதுதான் வேணும்னு புரிவாதம் அணிக்க கூடாது. இதுவா வேணும்னு புரிவா, முடி போயிருச்சு முன்னால தலையில, முடிதான் வேணும், என்ன வரும்? வராது, வரலையா? இம்முடி வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிடணும். என்ன முடிவு பண்ணிடணும்? முடி வைக்கிறது இல்லை. நான் இப்ப அப்படிதான் முடிவு பண்ணிருக்கேன், இந்த சைடு இந்த சைடு தாடி வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கவலை இல்லை. இப்போ ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க, இப்படி தாடி அடர்த்தியா இருந்தா நல்லா இருக்குமே மோலாரா, உங்களுக்கு கூட நல்லா இருக்குமே. எனக்கு அதை பத்தி ஒரு அனுப்புறமான அளவு கூட கவலை இல்லை, ஏன்னா நான் இங்க வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். வந்துட்டா என்ன செய்வீங்க? வந்துட்டா வச்சுக்குவேன்னு முடிவு பண்ணிக்கிறேன், இவ்வளவுதான். இதுக்கு போய் கவலைப்பட்டு, இதே போல வாழ்க்கையில இதுக்கு மட்டும் இல்ல, லட்சம் இல்ல கோடி இல்ல கோடான கோடி சொத்து போயிட்டாலும் சரி கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது முடிவு பண்ணி இருந்தது போறதுன்னு போயிருச்சு. பாக்கி முயற்சி எல்லாம் செய்யணும். சரி, இது எதுக்காக சொல்ல வந்த, காலையில் நான் உலமாக்கடத்துல சொன்னேன், சுண்ணத் என்பது இருக்கிறதே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்குரிய ஒரு வழி. ஏதோ மனிதன் மீது திணிக்கப்பட்ட நிர்பந்தங்கள் இல்லை. இப்ப நீங்க நினைப்பீங்க தாடி ஒரு நிர்பந்தமாகத்தானே இருக்கு, தாடி எதாவது சொல்றாங்க, அப்படி இல்லை. தாடி என்பது மனிதனுடைய இயற்கை. இன்றைக்கு உலகத்தில் இயற்கைக்கு மாறாக பழகிட்ட காரணத்தினால எல்லாமே செயற்கைகளும் அசிங்கங்களும் அழகாக தெரிகின்றன, உண்மைகளும் இயற்கைகளும் அழகுக்கு மாறாக தெரிகின்றன. மறைத்துக் கொண்டு போவதுதான் மனிதனுடைய இயற்கை. அதிலும் குறிப்பாக ஆண்களும் மறைத்துக் கொண்டுதான் போக வேண்டும், பெண்களும் அதை விட மறைத்துக் கொண்டு போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு எங்க மறைக்கிறது இயற்கை? மறைக்காமல் இருக்கிறது இயற்கை, எல்லாத்தையும் பார்க்கறது இயற்கை, அது அதுதான் அழகு என்று எல்லோருமே நினைக்கிற ஒரு காலம் வந்து விட்டது. அந்த காலத்தில் இருக்கிறதுனால இவருக்கு நமக்கு சுண்ணத்துன்னு சொன்னா தனியா ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி இது சுண்ணத்தான காரியம், இது சுண்ணத்தான காரியம், நம்ம வீட்டு கல்யாணத்துல சுண்ணத்து இப்படி இருக்கணும், நம்ம வீட்டு பெண்ணு பாக்குறதுல சுண்ணத்து இப்படி இருக்கணும், நம்ம வீட்டுக்கு இதுல இப்படி இருக்கணும், நம்ம வீட்டு முதல்ல என்ன பேசினார், நம்ம வீட்டு உறவுகள் இப்படி இருக்கணும், நம்ம வீட்டு உறவுகள் இப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும் ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க, கல்யாணங்கள் எப்படி இருக்கணும் ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருந்தா கல்யாணங்களும் அமைதியா இருக்கும், உறவுகளும் அமைதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சுண்ணத்துக்கு மாறாகின்றது. காரணத்தை சுண்ணத்துக்கு மாறாக என்று சொன்ன உடனே மனசுல என்ன வருதுன்னு, ஏதோ சரியத்து நம் மீது திருத்த ஒரு விஷயத்தை நாம் செய்யாத காரணத்தினால்தான் இது வந்துருச்சு. அந்த திருத்த விஷயத்தை ரொம்ப பொறுமையோடு செய்திருக்கிறனும் அப்படி போல தோணுது அப்படின்னு நினைக்கிறது பாருங்க, இது தப்பு. அந்த திருத்த விஷயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பையனுக்கு நம்ம சொல்ற மாதிரி அரே வந்து குழி சொல்றோம், நல்ல ட்ரெஸ் போடுன்னு சொல்றோம், ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றோம், மதரசாவுக்கு போகணும்னு சொல்றோம். இவன் கஷ்டப்படுறான் குளிக்க சொல்றாரு, குளிக்க சொல்லுது, அம்மா குளிக்க சொல்றாங்களே, ஆத்தா அப்பா வாப்பா ஸ்கூலுக்கு போக சொல்றாங்களே என்று அவன் கஷ்டப்படுறான்னு சொன்னா, உண்மையில அவனை கஷ்டமா படுத்தணும். நம்ம ராத்திரிக்கு சாப்பிடாம படுத்துட்டா, ராத்திரிக்கு சாப்பிடாம படுத்துட்டா அம்மா வந்து எழுப்பி பையனை எந்திரிடா எந்திரிடா, அவன் தூக்கம் வந்து கண்ணே முழிக்க முடியாது. அவனுக்கு எவ்வளவு பெரிய தூக்கம் இருக்கும்னு சொன்னா, இந்த ஜும்மால தூங்குறாங்க பாருங்க, அது மாதிரி தூங்குவான். அவனை எழுப்பி பிடிச்சு உட்கார வச்சு அவனை வாயில வச்சா அவனுக்கு என்ன வாயில வைக்கணும்னு தெரியாது. தூக்கத்தில் ருசிக்கங்க ஒரு கிள்ளு கிள்ளி முழுங்குடா முழுங்குடா, ஒரு கிள்ளு கிள்ளி அப்படிதான். அங்கிருந்து வந்ததுதான் இந்த பயம் எல்லாம். இது பேச்சு ஞாபகம் வந்துருச்சு, இந்த பேய் பேயின்னு பயப்படுத்தி வச்சிருக்க பாருங்க, என்ன பேய் தெரியுங்களா? அது யாரா பார்த்துருக்காங்களா? பேய சும்மாவது கருப்பா, சில சமயம் சொல்றாங்க பேய் கருப்பா இருந்துச்சு, பேய் சில சமயம் வெள்ளையா இருந்துச்சு,
இது என்ன கருப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா பேய் தெரியல. பேய் இந்த பையன் ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னாங்க. அம்மா கொண்டு போய் வெளியே விட்டுச்சு. அம்மா உட்காந்து பேசாம உட்கார்ந்து இருக்கான் பேய் ஒண்ணுக்கு இருக்காம. அப்ப அம்மா இங்க இருந்துட்டு பேய்டா பேய்டா பேய் 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 சீக்கிரம்டா பேய் சீக்கிரம் சீக்கிரம் பேய். அந்த பேய் தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மள புடிச்சிருக்கு ஆட்டு. அதுதான் பேய். இதை தவிர வேற ஒரு பேய் கிடையாது. இதை தவிர வேறு பேய் கிடையாது. இன்னைக்கும் பேய் பையன் எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப தெம்பா இருந்தா கூட ராத்திரில எங்காவது அந்த பக்கம் இந்த பக்கம் சுடுகாடு அது மாதிரி வெளியே போற பயம். இனி சுடுகாடு பக்கம் மாதிரி தான் சொல்லவே வேண்டியதில்லை. கபிரிஸ்தானுக்கு இருந்தா அறவே வேண்டியதில்லை. ஒருத்தன் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டான். குடிச்சிட்டு வந்து போய் ஒண்ணுக்கு போனான். போயிட்டு வந்து ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துட்டான். வந்த பிறகு காலையில சொன்னா நம்ம வீட்டுல ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குது. நம்ம வீட்டுல பேய் நடமாட்டம் என்ன சொல்றீங்க? இல்ல பேய் நடமாட்டம் இருக்கு. என்ன நான் கதவு திறந்த உடனே லைட் இருந்துச்சு. நான் கதவு முன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னமோ உள்ள இருக்கு. அப்புறம் போய் பார்த்துட்டு அது ஃப்ரிட்ஜுங்க. இவன் குடி போதையில திறந்தவன் லைட் எரியுது. அங்கனே உட்காந்து வெளியே ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்து படுத்துட்டான். காலையில இருந்து சொல்றான் பேய் நடமாட்டம் இருக்கலாம். சகோதரர், சுண்ணத் என்பது மனித வாழ்க்கையை அழகாக செழிப்பாக ருசியாக இன்பமாக சந்தோஷமாக வாழுவதற்குரிய வழிதான் சுண்ணத்து. வாழ்க்கையினுடைய லட்சணம் லைஃப் இஸ் ஸ்டைல். அவ்வளவுதான். இப்படி பெரிய துப்பா போடணும்னு கேக்குறீங்க. இப்ப அது வந்து நம்ம பழகிக்கிற பழக்கத்தை பொறுத்து இருக்கு. சிகரெட் குடிக்கிறவருக்கு சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது பார்க்கும் என்ன வந்து சிகரெட் குடிக்க சொன்னா குடிக்க முடியுமா? என்னால சிகரெட்டா குடிக்க சொல்றீங்கன்னு அப்படி கேட்பேன். பழக்கம் தானுங்களே. சின்னதுல இருந்து எப்படி பழகிறோமோ அப்படி. நம்ம அத்தா அம்மா நம்மளை அப்படி பழக்கிருந்தா நம்மள அப்படி பழகி இருப்போம். நம்ம அப்பா அத்தா அம்மா பழக்கல. நம்ம பிள்ளைக நம்ம அவங்க பழக்கலன்னு இல்லை, அவளுங்க நம்மளை பழகிட்டு இருக்காங்க. அத்தா உங்களுக்கு தெரியாது பாருங்க, இந்த பேண்ட பாருங்க. முழங்கால் கீழே 30 பாக்கெட் இருக்கு. பூர அறிவு அதுதான் வச்சிருக்கிறான். இவனோட அறிவு பூரா எங்க வச்சிருக்கிறான்? அந்த முழங்கால் கீழே இருக்கிற பாக்கெட். ஏழு பாக்கெட் அப்படிதான் இருக்கு. அது ஸ்டைலா என்ன செயலுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? சகோதரர்களே, மனித வாழ்க்கை எப்படி இதெல்லாம் கேட்கறாங்க பாருங்க. எனக்கு எப்படி தொழுகணுமா? ஜினேர் தொழுகணுமா? முன்சுன்ன தொழுகணுமா? பின் சுன்ன தொழுகணுமா? தகஜ தொழுகணுமா? ஜாமத்திலேயே எந்திரிக்கணுமா? எல்லாம் கல்யாணம் சொன்னா சுருக்கமா செய்யணுமா? விளம்பரமா செய்ய வேண்டாமா? ஆடம்பரமா செய்ய வேண்டாமா? படவரமா செய்ய? அதெல்லாம் பழகி மாத்தமா பழகிட்டதுனால இப்ப சுண்ணத்தை கஷ்டமா தெரியுது. சுண்ணத்தை பழக்கி இருக்கணும். எங்க பழக்கி இருக்கணும்? மக்தபுக்கு போடா, மதரசாவுக்கு போடா, அங்க போய் அஜர்த்தத்தை படிச்சுட்டு வாடா. அதெல்லாம் பழகிறதுங்க. அஜர்த்தத்தை பழகிறதெல்லாம் அவன் பழகவும் மாட்டான், படிக்கவும் மாட்டான், பழகவும் மாட்டான், படிக்கவும் மாட்டான். நிச்சயமா எங்க பழகினா படிக்கிறான் தெரியுங்களா? அக்கா அம்மா அக்கா அண்ணன் தம்பி என்ன வீட்டுல செய்யறாங்களோ அதைத்தான் அவன் பழகுவான். நீங்க இது ஒண்ணு மட்டும் ஆகும். இங்க ரெண்டு மூணு விஷயம் சொல்ல போறேன். அது உன்னிதியாவும் நீங்க 1000 அஜர்த்தத்தை அனுப்புங்க, பயானுக்கு அனுப்புங்க. பையன்களே பயானுக்கு இன்னைக்கு வர அஜர்த்த ஜுப்பா போட்டுக்கிட்டு போறாங்க. அங்க போனவன ஒரு வீட்டுக்கு போனோம். அஜர்த்தா ஜுப்பா ஜுப்பா போட்டு விட்டு அவளுக்கு உள்ள போனவுடனே முதல் சலான் சொல்றாங்க. நீங்க என்ன பழகுனது அதான் சொல்லுவாமா? செல்வி விட்டு அடிப்பான். உனக்கு சலான் சொல்ல தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல தெரியுமா? தெரியாது. இந்த பழக்கல இல்ல, பழக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அத்தா வாசல்ல கால எடுத்தவன அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லணும். சமையல் கட்டில இருக்கிற மனைவி எது சொல்லணும்? அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். அப்படி பாத்திரம் புள்ள பழைய இருப்பான். அதை செஞ்சு இந்த மனுஷன் தொலைகளையே அவன் எங்க செய்ய போறான்? சோதரர்களே, இதெல்லாம் சொல்ற படிச்சு கொடுங்க. பயான் வைங்க, பயான் வைங்க, பயான் வைங்க. நான் கூட பழக மாட்டேன். பயான் பேசுவேன், ஆனா பழக்கம் எனக்கு வராது. இன்னைக்கு என் வீட்டுக்கு போனா இப்பதான் கொஞ்சம் காலமா ஒரு போனா சலாம் சொல்ற பழக்கம் இருக்கு. இல்லை சொன்னா பார்த்தாலே வந்து நமக்கு ரெண்டு பேரும் நம்ம செஞ்ச தப்புகளை நினைச்சா சலாஞ்சலே மனசு வராது. வீட்டுக்குள்ள பழக்கமே அப்படித்தான். பையனுக்கு போய் சலாம் சொல்றதா? பையன் அத்தாக்கு சலாம் சொல்றதா? பொஞ்சாதி புருஷனுக்கு சலாம் சொல்றதா? மரியாதை இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுட்டமே. என்ன காரணம்? குரான் நல்லா சொல்ற பசல்லிபு, நீ போய் சலா ஃபஸ்த விசுவாலா அஹ்லிஹா, வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்லிட்டு போங்க, சும்மா போகாதீங்கன்னு குரான்ல சூரத்து 100 அல்லாஹு தஆலா விரிவா சொல்றான். ஆனா அதுல பழக்கல. சரி, வீட்டுல உட்காந்த காலையில எந்திரிச்ச உடனே சுபு தொழுகணும், குரான் ஷரீப் ஓதணும், அல்லாஹ்வை யாபிக்கணும், இதெல்லாம் பழக்கல. எழுந்து உடனே எந்திரா ஸ்கூல் போகணும், எந்திரா ஸ்கூல் போகணும், எந்திரா யூனிஃபார்ம் எங்கடா, யூனிஃபார்ம் எங்கடா, ஷூ எங்கடா, டை எங்கடா, அப்புறம் எங்கடா சாக்ஸ் எங்கடா, ஆணுரை எங்கடா, பெண்ணுடைய எங்கடா, இதுதான் தேட்டமா இருக்கு. எங்க வீட்டுல ஒரு பையன் ஆணுரை எங்கடான்னு கேட்டுட்டுதான் இருக்கான். காலைல சொல்றேன் சாக்ஸுக்கு, அவனுக்கு அவ்வளவுதான் விளங்கி இருக்கு. அவன் போடுற உரை எது, அதனால அவன் சொல்றான். எந்த சகோதரர்களை பழக்கம் நீங்க கோச்சுக்காதீங்க. நான் பேச கோச்சுக்க மாட்டீங்கல்ல. எனக்கு உங்களுக்கு அப்படி ஒரு உறவு இருக்கு, நான் பேசினா கோச்சுக்க மாட்டீங்க.
நான் உண்மை சொல்றேன். எங்க பழக்கணும்? பையனுக்கு வயசு வந்துருச்சு, இப்ப வயசு வந்துருச்சு, தாடி வருது, அவன் போய் வெட்டுறான் என்று சொன்னா, வீட்டுல மூத்திருக்கிற தாத்தா, பெரியத்தா, சின்னத்தா, அத்தா, அண்ணன், அந்த சாச்சா, இவங்க எல்லாம் தாடி வச்சிருக்கிறாங்க, முழுசா தீன் பண்ணி நடக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பையன் போய் தாடி வெட்டுவானா? அல்லாஹ் இருக்கிறான்களா அப்படியே படிச்சாலும் மனசுல எப்படி நிற்கும்? அதனால சகோதரர்களே, சுன்னத் என்பது வாழ்க்கையினுடைய சுகம். சுன்னத் என்பது வாழ்க்கையினுடைய சுகம். அந்த சுன்னத் எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹி தெளிவா கோடு போட்டு காமிச்சாங்க. வாழ்க்கையில ஒரு சதுர கட்டம் போட்டாங்க, பிறகு ஒரு கோடு போட்டாங்க, இதுதான் சரியத்துடைய வழின்னு சொன்னாங்க. இது வழி கப்பாலை இப்பாலை கோடு போட்டு காமிச்சாங்க. இந்த கோட்டில எல்லாம் போகக்கூடாது, சரியத்துக்கு அப்பாற்பட்ட வழின்னு சொன்னாங்க. நேரான கோடு போட்டு காமிச்சாங்க, இதான் மார்க்கம், இதான் சரியத், இதான் சுன்னத். நேரான வழி காண்பிக்கப்பட்டிருக்கு. எந்த கோணலும் இல்ல, மாணலும் இல்ல. நீங்க கோடீஸ்வரரா இருந்தாலும் சுகமா வாழலாம், கையில காசே இல்ல, ராஜாவா வாழலாம். சரியத்துப்படி வாழ்ந்தால் கையில காசே இல்லாம என்ன வாழலாங்க? ஷாஜஹானா வாழலாம், அக்பரா வாழலாம், முகலாய சக்கரவர்த்திகளா வாழலாம். அதுக்கு மேல யார் வாழ்ந்தாங்க? அவங்க வாழலாம். ஆனால் சுண்ணத்திலே சரியத்திலே சொன்னா, லட்ச லட்சமா கொட்டி இருந்தாலும் சரி, அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கட்டும், பங்களா எப்படி இருக்கட்டும், என்ன எப்படி இருக்கட்டும், ஆனால் சரியத்திலே சொன்னா, மன உளைச்சல். இந்த கிடைக்கிற வியாதியில எய்ட்ஸ் விட பெரிய வியாதி மன உளைச்சல். தமிழ்ல அதுக்கு பேரு, இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு டென்ஷன். டென்ஷன்ல ஆள் இருக்காங்களா? வெளியிருந்து வரும்போது ஒளிச்சியுமே போய் தொழுகணுமே, தொழுத உடனே போகணுமே, போகணுமே, தொழுக வந்தா நிம்மதியா வரணும், பாக்கி எல்லாம் என்ன நடக்கமோ நடக்கும். வெளியே மழை பெய்யும் இருந்தா மழை பெய்யும், வெயில் அடிக்கின்ற அடிக்கும், வெயில் அடிக்கின்ற அடிக்கும், ஊரே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குல்ல, மோசமா போட்டா மோசமா போகணும், இதுக்கு என்ன டென்ஷன் என்ன இருக்கு? ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும் போது கூட டென்ஷன் இல்லாம அட்மிட் ஆகணும். ஏன் அட்மிட்டுங்க? ஆஸ்பத்திரியில சுத்தி இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் தேவையில்லை, நமக்கும் டென்ஷன் தேவையில்லை. பாக்கி முறை கையாளணும், என்ன முறை கையாளணும், வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் பார்த்தது பிறகு என்ன ஆகும்? அல்ல ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறான் என்ன ஆகும், அதானே ஆகும். அதுக்கு மேலே ஆக போகுதான். 22 வயசு பையன் வைத்தியம் எல்லாம் பார்த்த பிறகு மௌத்தாகவும் போயிடலாம். 82 வயசு எப்ப போவாருன்னு 80 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆஸ்பத்திரியில நல்லா நடந்து வர்றாரு. என்ன கேட்டா ஒரு பொண்ணு பாருங்கிறார். உலகத்தில் நடக்குது சகோதரர்கள், சுன்னத் என்பது வாழ்க்கையினுடைய சுகம். ஆனா அந்த சுன்னத்தை முறையாக பேணணும் என்பதுதான் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம சுன்னத்துன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறோம், அதாவது இது நல்லது, ரசூலுல்லாஹி மேல முகப்பத்து வைக்கிறோம், இது ஒரு சுன்னத். சரி, ரசூலுல்லாஹி மேல எவ்வளவு முகப்பத்து வைக்கிறோம்? உலகத்துல யாருமேலையும் தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யஹி, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மயீன். தன்னுடைய தாய் தந்தை, தன்னை பெற்றெடுத்த மக்கள், தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை, மின் நாஸி அஜ்மயீன், உலகத்திற்கு அத்தனை மனிதர்களை விட என் மீது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது பிரியம் வைக்காதவரை, என்ன அர்த்தம், என்னை பின்பற்றாதவரை நீங்கள் மூமினே ஆக முடியாது. மூமினாக பின்பற்றலாம். ஆனா பின்பற்றதுக்கு அர்த்தம் என்ன? நாமளாக ஒரு முறை கற்பனை செய்து கொண்டு பின்பற்றலாமா? இன்றைக்கு நம்ம சொல்ல வர்ற விஷயமே தான் இந்த இடத்துல. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு நோக்கம், இந்த நோக்கத்தை சொல்லணும். பின்பற்றக்கூடிய ஆயிரத்தி
மௌத்தாச்சு என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க மௌத்தானா என்ன செய்யணும். ரசூலுல்லாஹ் காலத்துல எவ்வளவு பேர் மௌத்தானாங்க? எவ்வளவு பேர் மௌத்தானாங்க? ஷஹீதானவங்க எவ்வளவு பேர் கணக்கு இருக்கீங்களா? அவ்வளவு பேருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? எப்படி அடக்கணும் காமிச்சாங்க. கஃபன் எப்படி போனாலும் காமிச்சாங்க. எப்படி குளிப்பாட்டணும் காமிச்சாங்க. குளிப்பாட்ட முறை காமிச்சாங்க. குளிப்பாட்டுறது முறை காமிச்சாங்க. மௌத்த ஆயிட்ட முதல்ல சீக்கிரமா குளிப்பாட்டுங்க, சீக்கிரமா அடக்குங்கன்னு சொன்னாங்க. நம்ம மௌத்தானா என்ன செய்யற முதல்ல எப்ப அடக்கலாம்? மஷூரா உங்களை மஷூரா செய்ய சொல்லி சரியத்துல எங்க சொல்லி இருக்கு? மைக்க மௌத்தான பிறகு மஷூரா செஞ்சு அடக்குங்க, டைம் முடிவு பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியுமோ அடக்குங்க. அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. வெளியூர்ல இருந்தாலும் வரணுமே, அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? வந்து வியாதியா இருந்தார்களா, எப்படி இருந்தாருங்க? கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, அல்லாஹு தஆலா அவருக்கு மகபரி செய்வா, தரஜா உயர்த்தி ஆக்குவா, உங்களே எல்லாம் சுகமா வைப்பா. இதான சொல்ல போறாரு. வருது வருத்த மௌத்தான வீட்டுக்கு அவரு ஆறுதல் சொல்ல போறாரு. மௌத்தானவருக்காக துவா செய்ய போறாரு. இதான் செய்ய போறாரு. ஜனாசா இருக்கும்போது வந்தாலும் அதான் செய்ய போறாரு. ஜனாசா எடுத்த பிறகு வந்தாலும் அதான் செய்ய போறாரு. இந்த ஜனாசா வந்து அவர் ஒண்ணும் சொல்ல போறதில்லை. அவர் எதுவும் செய்ய போறதில்லை. ஜனாசா பார்க்கணும்னு எதுவும் இல்லை. ஹதீஸ் ஹதீஸில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை. அதனாலதான் கக்கூசுக்கு போனா துவா, ஒண்ணுக்கு போனா துவா, உடலுறவு கொண்டா துவா, வெளியே போனா துவா, உள்ள வந்தா துவா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் வலஜினா வீ தகல்னா, வீட்டை விட்டு வெளியே போனா அல்லாஹ் மின்னி அது பிக் மின் அசில்ல உசல்ல, எல்லாத்துக்கும் துவா இருக்குது. ஆனா மையத்தை பார்த்தா ஓதறதுக்கு துவா இல்லை. ஏன்னா மையத்தை பார்க்கணும் அதிசயம் இல்லை, மார்க்கத்தில் இல்லை. ஆனா இன்னைக்கு மையத்தை பார்க்கறதுக்கு வரலன்னு பாருங்க. அவர் வரல, அவர் வந்தாரா வரல, இவர் வந்தாரா வரல. பாக்கி பக்கத்துல இருந்தா போய் ஜனாசார கலந்து கொண்டால், அவர்களுடைய துக்கத்தில் பங்கெடுத்துக் கொண்டால், அது அடக்குமுறை இருந்தால் ரெண்டு கைரா சவாபு கிடைக்கும். ஒவ்வொரு கைராத்தும் முகதுமலை அளவு இருக்கும், இதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இதுக்காக மையத்தை தாமதிக்க கூடாது. ஆனா இப்ப நம்ம தாமதிக்கிறது மட்டுமல்ல, மௌத்துக்கு சில நியதிகள்லாம் நம்ம வீட்டுல இருக்கு. இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். சரி, மௌத்தானது பின்னாலே அதுக்கு இத்தனையாவது நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள், இந்த நாள்ல இது செய்யணும், அந்த நாள் அப்படி செய்யணும், அந்த நாள் அப்படி செய்யணும், இதெல்லாம் இருக்கு. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி. ஆனா கூட நம்ம வீட்டுல மௌத்தான வீட்டுல சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செய்யுங்க. செய்யறது தப்பு இல்லை. ஏழைகளுக்கு விருந்து கொடுங்க, அத அந்த சவாப மையத்துக்கு சேர்த்து வைங்க, குர்ஆன் ஷரீஃப் போதுங்க சேர்த்து வைங்க, அதுல தப்பு இல்லை. பாக்கி அதெல்லாம் பழக்கம்னு சொல்லலாமே தவிர மார்க்கம் சொல்லப்பட்டது என்று நாம் செய்யறது இல்லை. ஆனாலும் மார்க்கம் சொல்லப்பட்டதாக யாராவது நினைத்தால் அது தவறு என்று சொல்ல வருகிறேன், அவ்வளவுதான். ஆனா பாக்கி செய்யறது தப்பு இல்லை. ஈசான சவாப் இறந்து போனதற்காக சவாபை சேர்த்து வைக்கலாம். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு கூட்டத்தார்கள் உலகத்துல, அந்த காலத்திலிருந்து ஏறக்குறைய 2007 ஆயிருச்சுங்களா, 1300 1340 உலமாக்கல் இருந்தாங்க. அந்த உலமாக்கல்ல அதுக்கு முன்னால காலத்திலிருந்து, 1000 முன்னால இருந்து இருக்கக்கூடிய உலமாக்கல், தேவபந்த் தேவபந்தி சார்ந்த உலமாக்கல் இருந்தாங்க. அவர்கள் தான் இந்தியாவுக்கு தீனை கொண்டு வந்தவர்கள், இந்தியாவுக்கு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் தான். முகலாயர்களுடைய காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஜங்கீஸ் கான் இந்த நாட்டின் மீது 1000 படையெடுத்து வந்தானே, அந்த காலத்துக்கு முன்னாலேயே இந்தியாவிலே இஸ்லாத்தையும் ஈமானையும் ஹதீஸையும் அறிமுகப்படுத்தியவர்கள் அந்த தேவ்பந்து. தேவ்பந்து என்ற ஒரு பேர் அவ்வளவுதான், அந்த பகுதிக்கு பேர், ஊருக்கு பேரு. ஆனா தேவ்பந்து என்ற பகுதி, அந்த சுற்று வட்டாரம் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு தான் பேரு தேவ்பந்து உலமாக்கல். அந்த உலமாக்கல் தான் பூரா இந்தியாவுக்கும் இஸ்லாத்தை, தீனை, குரானை, ஹதீஸை, தப்சீரை, ஹதீஸுடைய விளக்கங்களை அறிமுகப்படுத்தியவர்கள். இந்த உலமாக்கல் செய்து கொண்டே இருக்கிற காலத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷா வலியுல்லா மஹதி தெஹ்லவி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷா அப்துல் அசீஸ் தெஹ்லவி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க டெல்லியில இருந்தாங்க. இதெல்லாம் தேவபந்து உலமாக்கல் தான் அவங்க எல்லாம். அதுக்கு பின்னால் வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய உலமாக்கல், அவங்க வாழ்க்கையே தீனுக்காக. இதே உலமாக்கல்ல ரஷீத் அமர் கங்கோஹில இருந்து இது மாதிரி உலமாக்கல், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தது தேவபந்துடைய உலமாக்கல் தான். இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர்கள் இந்தியா தேவபந்துடைய உலமாக்கல் தான். தேவபந்துடைய உலமாக்கல் எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு அமைப்பு அமைக்கணும், ஒரு காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு அமைக்கணும் என்ற யோசனை சொன்னது தேவபந்து உலமாக்கல் தான். சரத்திர உள்ளை யார் வந்தாலும் அவர்களுக்கு முன்னாலே நம்முடைய உலமாக்கல் நிரூபித்து காட்டுக்கு தயாராக இருக்கிறார்கள். இல்லைன்னா அவங்க எல்லாம் பிரிட்டிஷருடைய அடிமடிகளாகத்தான் இந்த உலகத்தில் இந்தியாவில் இருந்தார்கள். ஆனால் தேவபந்து உலமாக்கல் சொன்னார்கள், இல்லை நாங்கள் அடிமையாக இருக்க முடியாது, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னார்கள். அது இஸ்லாத்தினுடைய தேட்டம், இஸ்லாத்தினுடைய உள்ளுணர்வு. வேறு மற்றவர்கள் தவிர முடியாது. இப்படி இந்தியாவுக்காகவும் பாடுபட்டார்கள், இஸ்லாத்துக்காகவும் பாடுபட்டார்கள். இப்படி பாடுபட்டுக் கொண்டிருக்க அந்த காலத்தில் அவருடைய நிறைய கிதாபுகள் இருக்கு. அந்த கிதாபுகளில் இருந்து சில வாசகங்கள் அவர்கள் உண்மை எழுதுவதற்காக எழுதுறாங்க. உதாரணமாக ஒருத்தர் கேட்கிறார், எப்படி ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ் பொய் சொல்ல முடியுமா? அல்லாஹ் பொய் சொல்ல முடியுமா? முடியுமா முடியாதாங்க?
முடியாதுன்னு சொன்னா அல்லாவுக்கு முடியாத காரியம் ஒன்று இருக்கான்னு கேட்பாங்க. முடியும் சொன்னா அதான் அல்லாஹ் போய் சொல்லுவானான்னு கேட்பான். முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் அப்படி கேட்டார். இப்போ வாஸ்தவத்துல அதாவது உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, நடப்புன்னு ஒண்ணு இருக்கு. உண்மை ஒன்று இருக்கு, ஹக்கீகத்துக்கு பேர் உள்ளபடி சொல்லுதல் உண்மை, இன்னொன்னு நடைமுறை. வாஸ்தவத்துல அல்லாஹ்வுக்கு போய் சொல்ல முடியும், ஆனால் அல்லாஹ்வுக்கு போய் சொல்ல மாட்டான். சரிங்களா சொல்றது, புரியுதுங்களா இல்ல புரியலீங்களா? வாஸ்தவத்துல அல்லாஹ்வுக்கு முடியும், முடியுமா முடியாதா? அந்த செயல் செய்ய முடியுமா முடியாதா? உதாரணமா மனிதர்களுக்கு அப்படிதான், சில பேர் நிலவங்க இருப்பாங்க, பொய் சொல்ல முடியாது, பொய்ய சொல்ல மாட்டாங்க. அல்லாஹு தாலா அவன் நிலத்திலிருந்து பொய் என்பது வர முடியாது. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கைலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுகிறவன் எவன் இருக்கிறான் என அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்படி இருக்க அல்லாஹ் பொய் சொல்லுவானா? அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். ஆனா அல்லாஹ்வுக்கு பொய் சொல்ல முடியுமா முடியாதா? இம்கான் அல்பு, முடியுமா முடியாதா? என்னங்க முடியுமா முடியாதா? முடியும், ஆனா சொல்ல மாட்டான். இப்ப தேவந்த உலமாக ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டார்? அல்லாஹ் பொய் சொல்லுவாரா, முடியுமா முடியாதா? அவங்க இந்த பதில், இப்ப நான் சொன்ன பதில் தான், அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் ஆனால் அல்லாஹ் சொல்ல மாட்டான், ஏன் குர்ஆன் அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் என்றும், இன்னல்லாஹ் லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரத்தின், அல்லாஹ் அனுப்புறமான அளவு கூட ஒரு அநீதி செய்ய மாட்டான் என்று குர்ஆன் இருக்கு. அதனால அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல முடியும் ஆனால் பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல முடியும் அப்படின்னு. உடனே அந்த அதுக்கு தேவந்த இருந்து கொஞ்சம் தூரம், ஒரு ஒரு அதாவது எவ்வளவு தூரம் இருக்கு, 250 கிலோமீட்டர் இருக்கும். பரேலின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பரேலியில் உள்ள உலமாக்கல்ல சில பேர் ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் தீவிரமா வித்தியாசமா யோசிக்கிற ஆளா இருந்தார். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் அறிவு கூட இருக்கும், வித்தியாசமா யோசிக்கிற பழக்கம் இருக்கு, வித்தியாசமா யோசிக்கிற பழக்கம் இருக்கு. அவர் வித்தியாசமா யோசிச்சார், இந்த கிதாப் பார்த்தார், அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் எழுதியிருக்கு. இது மாதிரியான சில விஷயங்கள். சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு மறைந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதா? இவர் பதில், ரசூலுல்லாஹ்வுக்கு மறைந்த விஷயம் எல்லாம் தெரியாது, அல்லாஹு தஆலா அறிவிச்சு கொடுத்தா தெரியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர அல்லாஹ் இல்ல. புறமிருந்து விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதா பிறகு அல்லாஹ் ரசூலுக்கு வித்தியாசம் இல்லையே. அதனால இல்முல் கைப், இதுக்கு மறைஞ்ச விஷயம் சொல்றோம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்திருந்தா கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் கியாமத்து வரைக்கும் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நடக்கும் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா தெரியும், அறிவிச்சு கொடுத்தா தெரியும், அறிவிச்சு கொடுக்காது தெரியாது. இப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்மகைப் இல்லை என்று சொன்னதை அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ்வை இவர்கள் தரம் தாழ்த்தி விட்டார்கள், ரசூலுக்கு இல்மகைப் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு குற்றச்சாட்டு. முதல் குற்றச்சாட்டு என்னங்க? அல்லாஹ் போய் சொல்லுவான். ரெண்டாவது, அல்லாஹ்வுக்கு இல்மகைப் இருக்கு, அல்லாஹ்வுக்கு இல்மகைப் இருக்கு. சரி, ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த வமினல் ஆரது மிஸ்ல உள்ள இந்த பூமியை போல வானத்தை போல அல்லாஹ் பூமியும் படைத்திருக்கிறான். வானம் ஏழுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல, வானத்தை போல பூமியையும் படைத்திருக்கிறான். அப்ப எத்தனை பூமி? ஏழு பூமி. நம்ம எல்லாரும் ஏழு பூமின்னு நம்பி வச்சிருக்கிறோம், அல்லாஹ் படைச்சிருக்கலாம். அந்த ஏழு பூமியில மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கு, சஹியான ஹதீஸ். ஏழு பூமிகள் இருக்கின்றன, வமினல் ஆரது சபையன் பூமியில ஏழு இருக்கிறது. அந்த ஏழு பூமியில நூஹன் கமிசல் நூஹிக்கும், உங்களுடைய நூஹு நபியை போல அங்க ஒரு நூஹு நபி வந்திருக்கிறார். ஒவ்வொரு பூமியில ஒரு நூஹு நபி, நம்ம பூமிக்கு ஒரு நூஹு நபி வந்தாங்கல்ல, அது போல அங்க ஆறு பூமியில ஆறு நூஹு நபி. மூசா க மூசாக்கும், உங்களுடைய மூசாவை போல அங்க ஒரு மூசா, ஓ ஆறு மூசா. ஈசா மிஸ்ர ஈசாக்கும், இப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வந்து, இப்ராஹிம் மிஸ்ர இப்ராஹிக்கும், உங்க இப்ராஹிமுடைய சுவாமலா இப்ராஹிம். முஹம்மதுன் க முஹம்மதிக்கும், உங்களுடைய முஹம்மதை போல அங்க ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க ஒரு மகன் சொல்லாரு. அதி இப்போ கிதாபில் இருக்கு. இது இதுவரை அதுகால வரைக்கும் யாரும் இதை பத்தி கேட்கல, கேட்டதாக தெரியல. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இருக்கும், இருக்குதுன்னு நம்பினாங்க. பாக்கி மற்ற விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மார்க்கத்தை பத்தி யோசிக்க சொல்லல. சில சமயங்கள்ல மார்க்க யோசிக்க சொல்லாத விஷயத்தை யோசிக்கிறது பெரிய தப்பா போயிருது. தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கங்க, தெரியாத வேண்டியதை தெரிஞ்சு முயற்சி பண்ணினால் கடைசியில் எங்கேயா தப்பா போய் முடிஞ்சிருது. ஆகினால தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உதாரணம் அலிஃப் லாம் மீம் குர்ஆன்ல இருக்கு, என்ன அர்த்தம்ங்க? நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம், சொல்லணும், அல்லாஹ் ஆலம் பிமுராதிஹி பிதாலிகே, இதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்ப அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எங்களுக்கு ஏன் இறக்கணும்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், இந்த அலிஃப் லாம் மீம் எங்களுக்கு இறக்க வேண்டிய அவசியம். அல்லாஹ் இறக்கி இருக்கிற ஓது என்ன ஓது, அல்லாஹ் இறக்கி இருக்கிற என்ன செய்யணும், ஓதணும். சவாப் இருக்கு, அலிப்புக்கு பத்து நன்மை, லாமுக்கு பத்து நன்மை, மீமுக்கு பத்து நன்மை. அர்த்தமே இல்லையே, என்ன நன்மை இது? உன்ன யாரு கேட்க சொன்னது? அல்லாஹ் சொன்ன செஞ்சு போல இருப்பா, சொல்றது செஞ்சு போல இருக்கா, சில சமயத்தில் சொல்றதும் உண்டு,
சில நேரத்தில் அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தம் நமக்கு புரியாத இருக்கும். இது பாருங்க, இது அதிக பிரசங்கித்தனம். அது ஒரு ஆள் சொன்னாரு, அவருக்கு ரொம்ப அவர் பெரிய அதிக பிரசங்கிங்கன்னு சொன்னார். ஒருத்தர் பத்தி சொல்லிட்டு வரும்போது அவருடைய இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்ப சொன்னாரு அவருக்கு அதிக பிரசங்கின்னு சொன்னார். பக்கத்துல இருந்து சொன்னாரு அடுத்த மீலாது விழாக்கு அவரே கூப்பிட்டுக்கலாம். இதாங்க அதிக பிரசங்கித்தான். இது மாதிரி இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது அதிக பிரசங்கித்தனம். உண்மையில நிறைய விஷயம் இருக்கு நம்ம அப்படி செய்யறோம். அது எப்படிங்க, வட்டி இந்த வட்டிட்டா எப்படி, அந்த வட்டினா எப்படி, குப்புற போட்டா எப்படி, நிமித்தி போட்டா எப்படி? அட வட்டி கூடாதுன்னா கூடாது, அப்புறம் குப்புற போட்டா என்ன, நிமித்தி போட்டா என்ன? வட்டி கூடாது. கவர்மெண்ட்ல கொடுத்தா, முதுகு பக்கத்துல கொடுத்தா, வட்டி கூடாதுன்னா வட்டி கூடாதுங்க. செஞ்சுட்டு போக வேண்டியதான். வட்டி இல்லாம என்ன செய்ய முடியுமோ செய்யணும், வட்டி வேணாலும் விட்டுறணும். அல்ல கொடுக்கறவன் என்ன கொடுக்கணும் அது கொடுப்பான். இது நம்பணும். இது சரி, முன்னால காலம் போச்சு. இவரு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, யார்த்த மௌலானா காசிம் சாப் நான் ஒத்துவி ரஹமத்துல்லா அலி, மிகப்பெரிய மகா, மிகப்பெரிய மகா தேவபந்த் மதரசா. இப்ப 150 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. 150 வருஷமாக முழு உலகத்துக்கும் ஆளுங்களை சப்ளை செய்து கொண்டிருக்கிறேன். அதுல அங்கிருந்து சப்ளை செய்யப்பட்ட ஆளுங்கள் தான் ஆளுங்கள் உருவாகிறாங்க உலகம் பூராவும்.